அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. வெல்கம் டு இனாராஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராக்டு வீட் ஃபிர்னி. தேவையான பொருட்கள்: முழு கோதுமை 1/4 கப், பால் 300 மில்லி லிட்டர், சீனி 1/2 கப், பாதாம் 50 கிராம், பிஸ்தா 5-7 பீசஸ், நெய் 1 டேபிள்ஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 2 டேபிள்ஸ்பூன். முதல்ல நல்ல மிக்சியில் திரித்த கோதுமையை நெய்யில் வறுக்க போகிறேன். நல்லா வறுத்து எடுக்கணும். மிக்சியில் கோதுமையை திரிச்சிக்கணும். ரொம்ப மாவு மாதிரி திரிச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு நறு நறுன்னு இருக்கணும். ஒரு டார்க் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஒரு நல்ல அருமையான மணம் ஒன்று வருது. நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து 1 கப்பு வெந்நீர் ஊற்றுறேன். நம்ம கோதுமை எவ்வளோ போட்டோமோ அதுக்கு சரியாக 3 மடங்கு வெந்நீர் எடுத்து வச்சுக்கிறணும். ஒவ்வொரு கப்பாக மிக்ஸ் பண்ணிக்கிறலாம், அப்போ தான் குயிக்காக வேகும். 1 பிஞ்சு உப்பு போடுறேன். 2வது தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம். நீங்கள் வேகிற அளவை வச்சு தண்ணியை முன்ன பின்ன ஊற்றிக்கிடலாம். பட் அது வெந்நீர் 1-5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் தண்ணி கொஞ்சம் வற்றி வருது, இன்னும் வேகணும். இன்னும் 1 கிளாஸ் வெந்நீரை ஊற்றுறேன். வெந்நீரை கலந்துக்கிட்டு இருக்கிறது வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஓரளவுக்கு வெந்துருச்சின்னு சொன்னால் அப்படியே வற்ற விட்டுடலாம். கோதுமை அப்படி தண்ணியோடு கரைஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு ஓட்ஸ் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. வெந்திருக்கதான்னு பார்த்துட்டு வெந்துட்டுன்னு சொன்னால் அப்படியே தண்ணியை வற்ற வச்சிட வேண்டியது தான். நல்லா வெந்துருச்சு, அப்படி தண்ணியை வற்ற வச்சிட்டேன். நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு, நல்லா குளு குளுண்டு இருக்குது. இப்போது பால் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது காய்ச்சாத பால் தான், காய்ச்சின பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் பால். இதை அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான சத்தான ஒரு ரெசிபி. இதை கண்டிப்பாக 1 வாரத்துக்கு 1 தடவையாவது செஞ்சு பார்த்து சாப்பிடலாம். ரொம்ப எளிமையானதும் கூட, நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. இதுக்கு பாலை ஓரளவுக்கு வற்ற வச்சிட்டேன். இப்போது பாதாமையும் பிஸ்தாவையும் நல்ல பொடி மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறேன். இதில் 4 பீஸு டெக்கரேட்டுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாதாமில் அப்படியே கொஞ்சம் வற்றட்டும் பால். இப்போது சீனியை மிக்ஸ் பண்ணுறேன். நான் சீனியை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சீனி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக சர்க்கரை வெல்லமும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் ஆரோக்கியமானது. நல்லா கெட்டியாக அழகாக வந்துடுச்சு. இப்போது 7 கப் பொடியை தூவுறேன். நல்லா நமக்கு தேவையான பதத்துக்கு வந்துடுச்சு, நல்லா குழு குழுப்பாக வந்துடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு கண்டென்ஸ்டு மில்கை சேர்க்குறேன். இது டேஸ்ட்டை கூட்டும். உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு சீனியையும் கண்டென்ஸ்டு மில்கையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப்பில் ஊற்றுறேன். இப்போது சத்தான ஆரோக்கியமான சுவையான கண் கவர் கிராக்ட் வீட் ஃபிர்னி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.